குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு குடிமையல் பாடம் 2. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு எனில், ஒரு கட்சி இது வந்து ஒரு ஆட்சி, அதாவது அரசியலில் வந்து நின்று, அதாவது எலெக்ஷனில் வந்து அது கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அங்கீகரிக்கப்படுதுன்னா, அந்த ஒரு கட்சி ஸ்டார்ட் ஆனோன்னா 5 ஆண்டுகளாக அரசியல் செயல்பாடுகளில் அது வந்து ஈடுபட்டிருக்க வேண்டும். ஒரு கட்சி வந்து 5 ஆண்டுகளாக அரசியல் செயல்பாடுகளில் அந்த கட்சி வந்து ஈடுபட்டிருக்க வேண்டும், அப்போ தான் அது அங்கீகரிக்கப்படும். அப்புறம் வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6, அதாவது ஒரு கட்சியில் ஒரு ஹெட்டு வேட்பாளராக நிற்பார் இல்லையா, அவர் வந்து வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 106% ஓட்டுகளை வந்து கடைசியாக நடந்த தேர்தலில் அவர் வந்து பொது தேர்தலில் அவர் பெற்றிருத்தல் வேண்டும். இப்போ அரசியல் கட்சிகளின் இயல்புகள்னு பார்த்தா, அரசியல் கட்சிகள் பொதுவான குறிக்கோள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இருக்கின்றன. இப்போ ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு மதிப்பீடு, அப்போ அதுக்குன்னு ஒரு குறிக்கோள், பொதுவான குறிக்கோள் மற்றும் மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்கு அது வந்து இருக்குது. அப்புறம் வந்து தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கட்சியும் அதுக்குன்னு ஒரு கொள்கை, அதுக்குன்னு சில திட்டங்கள் வந்து அது வகுத்து வச்சுருக்கோம். அப்போ அதுக்குன்னு ஒரு கொள்கை, ஒவ்வொரு கட்சிக்கும் அதுக்குன்னு ஒரு கொள்கை மற்றும் திட்டங்களை வந்து அது வச்சுருக்கு. அரசியல் அமைப்பின் வழியாக ஆட்சியை கைப்பற்ற முயல்கின்றன. இப்போ வந்து அரசியலில் நின்று அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற அது வந்து முயற்சி பண்ணுது. தேசிய நலன்களை வலியுறுத்த முயற்சி செய்கின்றன. இப்போ தேசத்துக்கு எது எது நல்லது, இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அது வலியுறுத்தி சொல்கிறதுக்கு முயற்சி செய்கின்றன. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா, கட்சியின் தேர்தல் அறிக்கை, இப்போ வந்து ஒரு தேர்தல் நடக்கும்போது சில கட்சிகள், ஒவ்வொரு கட்சியும் வந்து சில அறிக்கைகளை வெளியிடும். இப்போ தேர்தலுக்கு முன்பான பரிந்துரையில் அந்த கட்சியில் நிற்கிற வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் கொள்கைகளை அறிவிப்பார்கள். இதுதான் கட்சியின் தேர்தல் அறிக்கை. ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த திட்டங்களெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ப்ராமிஸ்லாம் நம்மளுக்கு பண்ணுவாங்க, இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு. இதுதான் கட்சியின் தேர்தல் அறிக்கைன்றது. இப்போ கட்சி முறைகளின் வகைகள், இப்போ கட்சின்னு எடுத்துக்கிட்டால் 3 வகையான கட்சிகள் வந்து உலகத்தில் இருக்குது. இதில் வந்து 1 கட்சி முறை, 2 கட்சி முறை, பல கட்சி முறைன்னு 3 பிரிவு. இப்போ 1 கட்சி முறைன்னா என்னதுன்னா, அந்த நாட்டில் வந்து ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் அரசாங்கத்தை ஏற்படுத்துகிற உரிமையை கொண்டிருக்கும். 2 கட்சி முறையில் 2 கட்சிகள், ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்க ஜெயித்த கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. பல கட்சி முறையில் வந்து பல கட்சிகள் அந்த நாட்டில் வந்து அரசியலில் நிற்கிறதுக்கான அதிகாரத்தை பெற்றிருக்கும். இப்போ 1 கட்சி முறைன்னு பார்த்தா, இம்முறையில் ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். ஒரே ஒரு கட்சி தான் அரசாங்கத்தை ஏற்படுத்த முடியும். இவ்வகையான 1 கட்சி முறை வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, சீனா, வடகொரியா மற்றும் கியூபாக ஆகிய நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா, 2 கட்சி முறை பார்த்திங்கன்னா, இந்த முறையில் 2 கட்சிகள் வந்து அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்த 2 கட்சி முறையில் 1 ஆளும் கட்சியாகவும் மற்றொன்று எதிர்கட்சியாகவும் செயல்படும். அவ்வளோதான், 2 கட்சி, ஒன்று வந்து ஜெயிச்சது வந்து ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. 2 கட்சி முறை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, பிரிட்டனில் இருக்குது. அதில் என்னென்ன கட்சினா, தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி. அடுத்தது அமெரிக்க ஐக்கிய நாடு, அமெரிக்காவில் வந்து குடியரசு கட்சி மற்றும் ஜனநாயக கட்சின்னு 2 கட்சிகள் காணப்படுகின்றன. இப்போ பல கட்சி முறை அதிகாரத்திற்கான போட்டி, இப்போ 2 கட்சி முறை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பிரிட்டனில் இருக்குது. அது என்னென்ன 2 கட்சினா, தொழிலாளர் கட்சி, இன்னொன்று மற்றொன்று வந்து பழமைவாத கட்சி. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து, அமெரிக்காவில் வந்து குடியரசு கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி வந்து காணப்படுகின்றன. இப்போ பல கட்சி முறை எங்கே இருக்குது அப்படின்னா, பல கட்சி முறைனா என்னென்னா, அதிகாரத்திற்கான போட்டி 3 அல்லது, இப்போ 3 கட்சி போட்டி போடுறதும் அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே போட்டி இருந்ததுன்னா அது பல கட்சி முறை. ஒன்று 3 கட்சி, இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கட்சி, இது பல கட்சி முறைன்னு அழைக்கப்படுகிறது. இந்த பல கட்சி முறை எந்தெந்த நாடுகளில் இருக்குன்னா, இம்முறை இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே உள்ளிட்ட நாடுகளில் காணப்படுகிறது. இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த இன்றைக்கு ஹோம்ஒர்க் வந்து 2nd கொஸ்டினை 3rd கொஸ்டினை மார்க் பண்ணியிருக்கோம், அதை படித்து நீங்கள் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.